13 உண்மையில அதிர்ஷ்டமற்றதா? 13 எண்ண பலரும் அதிர்ஷ்டமற்ற எண்ணாவே நினைக்கிறாங்களாம். நீங்க அப்படி நினைத்தால் தவறு என்கிறார்கள் 13 எண்ணோட மகிமையை அறிந்தவர்கள். 13 உண்மையில மிகவும் அதிர்ஷ்டமான எண்ணாம். சந்திரனோட வளர்ப்புறை நாட்கள்ல 13 நாள் மிகவும் மங்களகரமானதா சொல்லப்படுது. இது திரையோதசி என அழைக்கப்படுது. இந்த நாள் நீண்ட ஆயுளையும் அமைதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதா கூறப்படுது. 13 நாள் விரதம் இருக்கிறவங்க தன்னோட கடந்த காலம் மற்றும் நிகழ்கால பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவாராம். எண் கணிதத்துல 13 கவனம், சுதந்திரம், படைப்பாற்றல், பாதுகாப்பு குறிக்கிது. இது கர்மா மற்றும் வாழ்க்கையோட சோதனைகளை சொல்வதால துரதிருஷ்டவசமானது என தவறா மதிப்பிடப்பட்டிருக்கு. நீங்க கர்மாவை நம்பாதவராயிருந்தா 13 உங்களுக்கு துரதிருஷ்டவசமா தோன்றலாம். அது உங்களோட கெட்ட கர்மாவை மீண்டும் உங்களிடம் திரும்ப செய்யும். 13 நாள்ல புதிதா எதையும் செய்தா அது உங்களுக்கு சாதகமான பலனை தரும். 13 தேதி பிறந்த ஒருவர் மிகவும் அதிர்ஷ்டசாலியா இருப்பார். 13 மிகவும் முக்கியமான எண். இது நம்மோட வாழ்நாள் முழுவதும் நம்ம சுற்றி வருது. இதுவே ஆரம்பமும் முடிவும். இது எப்போதும் நம்மோட வாழ்க்கையோட முழு சுழற்சியை நிறைவு செய்யுது. 13 எண்ணிக்கை மரணம் மற்றும் நம்மோட வாழ்க்கையோட கடைசி காலங்களோட தொடர்புடையது. நீங்க நல்ல கர்மாக்களை செய்து நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா உங்களுக்கு அமைதியான மரணம் கிடைக்கும். இல்லனா இறப்பதற்கு முன்னால நீங்க செய்த வினைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களோட அருகில நல்ல கர்மாக்கள் இருக்கும் வரைக்கும் 13 உங்களுக்கு துரதிருஷ்டமானது அல்ல. நல்லவராயிருங்க, நன்மை செய்யுங்க, உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. வணிகத்திற்கும் 13 ஒரு சிறந்த எண். இது வளர்ச்சி மற்றும் வெற்றியை உறுதி செய்து இது மிகவும் புனிதமான சக்தியை கொண்ட ஒரு மாய எண். இது உங்களை பாதுகாக்கும் ஒரு தாயை போல உங்க கூடவே நிற்கும். உங்களை சுற்றி 13 என்ற எண்ணை நீங்க பார்த்தா உங்களோட பயம் மற்றும் சந்தேகங்கள் தீர்ந்து நீங்க வளர்ச்சியை நோக்கி முன்னேறி செல்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். எந்த எண்ணை கண்டும் பயப்பட தேவையில்லை. குறிப்பா 13 நீங்க நல்ல செயல்களை தொடர்ந்து செய்து வரும் வரைக்கும் எந்த துரதிருஷ்டமும் உங்ககிட்ட நெருங்காது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.